புல்டோசர் காரன். சந்தன் நகர்ல ராமன்ற பேர்ல ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு ஜேசிபி மிஷின், ஒரு புல்டோசரும் இருந்துச்சு. அவர் தன்னோட ரெண்டு மிஷினையும் தானே ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு சமயத்துல அவரால் ஒரு மிஷின் மட்டும்தான் உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. ராம், என்னோட இடத்துல குழி எடுக்கணும், லெவலிங்கும் பண்ணணும். நீ என்னமோ ஜேசிபி மட்டும்தான் கொண்டு வந்திருக்க, புல்டோசர் எங்க? சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க வேலையை நான் முடிச்சு தரேன். நான் தனியாளா இருக்கேன், ஒரு சமயம் ஒரு மிஷினை மட்டும்தான் ஓட்ட முடியும். அட, நீ ஒரு டிரைவரை வச்சுக்கோப்பா. நீங்க சொல்றதும் சரிதாங்க. அடுத்த நாளே ராம் தன்னோட மிஷினுக்காக டிரைவரை தேட ஆரம்பிச்சாரு. நிறைய பேர் வந்துட்டு போனாங்க, ஆனா அவருக்கு யாரையுமே பிடிக்கல. ஒரு நாள் தூரத்து சொந்தக்காரரான ஷாம் அவரை தேடி வந்தான். அண்ணே, வணக்கம் அண்ணே. கத்துக்கிட்டேன். ஆமா ஆமா, தாராளமா. நான் ஏற்கனவே ஒரு டிரைவரை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ராம் ஷாம அன்னைக்கே தன்னோட வேலையில சேர்த்துக்கிட்டாரு. ஷாம் அன்னையில இருந்து ரொம்ப கடினமா உழைக்க ஆரம்பிச்சான். ஷாம் ரொம்ப சரியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அவன் ரொம்பவே சோம்பேறியா இருந்தான். சில சமயம் வேலையை அப்படியே விட்டுட்டு மிஷின்ல உக்காந்து தூங்கிடுவான். ஒரு நாள் ராம் ஷாம தேடி வந்துகிட்டு இருந்தாரு. போலீஸ் வண்டியில இடிச்சிருச்சு. போலீஸ் ஜீப் ரொம்ப தூரத்துல போய் விழுந்துருச்சு. அட, நீ என்ன காரியம் பண்ணிருக்க, போலீஸ் வண்டிய இடிக்கிறியா? சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், நான் வேணும்ட்டு அப்படி பண்ணல சார். என்னடா, எங்களையே ஏமாத்த பாக்குறியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், உங்க வண்டிய நானே சரி பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ முதல்ல மிஷினை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து சேரு. போலீஸ்காரங்க ஷாமையும் அந்த மிஷினையும் அவங்க கஸ்டடியில வச்சுக்கிட்டாங்க. ராம் ரொம்ப பதட்டத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தாரு. சார், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சார். சரி, நீ பண்ண தப்ப நீ இப்ப உணர்ந்தல்ல, சரி போய் ஒழுங்க வேலைய பாரு. பாடம்: வேலை செய்யற நேரத்துல நம்ம சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. பேராசை பிடிச்ச சிக்கன் சூப் கடைக்காரர். ஷாம்லால் சிட்டி பஜாருக்கு பக்கத்துல ரோட் சைட்ல ஒரு வண்டியில சிக்கன் சூப் வித்துக்கிட்டு இருந்தான். பஜாருக்கு வரவங்க எல்லாரையும் அவனோட சிக்கன் சூப் வாசனை சுண்டி இழுக்கும். அவன் கடைக்கு முன்னாடி எப்பவும் கூட்டமா இருந்துச்சு. அட அண்ணாச்சி, ஒரு சிக்கன் சூப் கொடுங்க, அப்படியே இன்னொன்னு பார்சல் கட்டுங்க. கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா உங்களுக்கு முன்னாடி 4 கஸ்டமர்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க. சரிப்பா, நான் ஒரு ஓரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், கொண்டு வா சரியா? அவரோட நம்பர் வந்ததும் ஷாம்லால் அவருக்கு சூப்பை கொடுத்துட்டான். சூப்பை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆளு சொன்னாரு, அடேங்கப்பா பிரமாதம்ப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ஷாம்லாலும் அவருக்கு நன்றி சொன்னான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரோட் சைடுக்கு மறுபக்கம் ஜெகன் சேட் தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரோட மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. அப்புறம் அவரு ரோட கிராஸ் பண்ணி ஷாம்லாலோட கடைக்கு வந்தாரு. ஹலோ தம்பி, ஒரு சூப் குடு. ஷாம்லாலும் ஜெகன் சேட்டுக்கு சிக்கன் சூப்பை கொடுத்தான். அடேங்கப்பா பிரமாதம், உங்க சிக்கன் சூப் சூப்பரா இருக்கு. இந்த வியாபாரத்துல நீ நிறைய சம்பாதிக்கிற போல இருக்க. ஏதோ வாழ்க்கை ஓடுது சேட்ஜி. அட, என் கூட சேர்ந்து வேலை செய்யறியா? இங்க நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அதை விட 3 மடங்கு அதிகமா சம்பளம் தரேன். சரிங்க சேட்ஜி, நான் யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். ஷாம்லால் ராத்திரி முழுக்க தூங்காம ஜெகன் சேட் சொன்ன விஷயத்தையே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் அவன் தன் வண்டியோட மார்க்கெட்டுக்கு வந்ததுமே ஜெகன் சேட்டும் அவனை தேடி வந்துட்டாரு. சொல்லுப்பா, நீ என்ன முடிவு பண்ணிருக்க?
ஓகே சேர்ஜி, நான் உங்க கூட சேர்ந்து வேலை செய்ய தயாரா இருக்கேன். அடுத்த நாள்ல இருந்து ஷாம்லால் ஜெகன் சேட்டோட ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் சூப் தயாரிக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா ஷாம்லாலோட கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஜெகன் சேட்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சூப்ப குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெகன் சேட்டோட ரெஸ்டாரண்ட் முன்னையெல்லாம் காலியா இருக்கும், ஆனா இப்ப கூட்டமா இருக்கு. அட, இந்தப்பா ஷாம்லால், உன்னோட பணத்தை வாங்கிக்கோ. நிஜமாவே நீ கலக்கிட்ட. ரொம்ப நன்றி சேர்ஜி, நீங்க எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்க. சில மாதங்களுக்கு எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜெகன் சேட்டோட மனசுல பேராசை வந்துருச்சு. அப்புறம் அவன் ஷாம்லால் கிட்ட இருந்து சூப்பை எப்படி ரெடி பண்றதுன்னு கத்துக்கிட்டான். அப்புறம் ஒரு நாள் ஜெகன் சேட் ஷாம்லால் கிட்ட சொன்னான், இத பாருப்பா ஷாம்லால், இப்பெல்லாம் நீ பண்ற சூப் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ போய் வேற எங்கேயாவது வேலைய பாத்துக்கோ. ஆனா சேட்ஜி. ஆனா அவனாலாம் எதுவும் இல்லப்பா. உன்னோட பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ இங்க இருந்து கிளம்பிடு. ஷாம்லாலும் தன்னோட பொருளை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறம் அடுத்த நாளே பழைய மாதிரி தன்னோட வண்டியில சிக்கன் சூப் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டான். முன்ன விட ரொம்ப சுவையான சூப்பை ரெடி பண்ணி ரெஸ்டாரண்ட்டை விட கம்மியான விலையில விற்க ஆரம்பிச்சான். ஷாம்லால் நடந்த விஷயத்த தன்னோட எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டையும் சொல்லிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா ஷாம்லாலோட எல்லா கஸ்டமர்ஸும் அவனை தேடி வந்தாங்க. ஜெகன் சேட்டோட ரெஸ்டாரண்ட் மறுபடியும் காலி ஆயிடுச்சு. பாடம், பேராசை நம்மளையே அழிச்சிரும். கேஸ் சிலிண்டர். சமக்பூர் கிராமத்துல பவன் என்றவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு சமக்பூர் பஜார்ல கேஸ் ஸ்டவ், பிரஷர் குக்கர் ரிப்பேர் பண்ற கடை ஒண்ணு இருந்துச்சு. அவர் இந்த மாதிரி வேலைகள்ல ரொம்பவே எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு. இதுல வர வருமானத்தை வச்சு அவர் வாழ்க்கை ஓட்ட முடியல. ஒரு நாள் பவனோட நண்பன் ராமு அவரை சந்திக்க வந்தாரு. ராமு கேஸ் ஏஜென்சில ஒரு கேஸ் டெலிவரி பாயா வேலை செஞ்சுகிட்டு இருந்தான். அட பவன் அண்ணே, வணக்கம். வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அட வாப்பா ராமு, நீ எப்படி இருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க வந்திருக்க. அட ஆமா, என்ன பண்றது, வேலை ரொம்ப டைட்டா இருக்கு. ஜனங்களுக்கு ஒரு நாள் சிலிண்டர் கிடைக்கலன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ ஓடுதுப்பா, முன்ன மாதிரியெல்லாம் இப்போ இல்ல. புதுசா வேற ஏதாவது வேலையை ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப என்னதான் பண்ண போறீங்க? அதான் ஒண்ணுமே புரியல, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. நீங்க சின்ன சிலிண்டரை ஃபில் பண்ணி சப்ளை பண்ற வேலையை ஆரம்பிங்க. அது எப்படி பண்றது? ராமு பவனுக்கு அந்த ஐடியாவை சொல்லி கொடுத்தான். அவன் எப்படி பெரிய சிலிண்டர்ல இருந்து சின்ன சிலிண்டரை ஃபில் பண்ணி காசை சம்பாதிக்கிறதுன்னு சொன்னான். ஆனா ராமு, இத்தனை சிலிண்டர்களை எங்கிருந்து நான் கொண்டு வருவேன்? நான் இருக்கிற வரைக்கும் நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பவன் அடுத்த நாளே சின்ன சிலிண்டர்களை வாங்கி வச்சான். அவன் கேஸை ஃபில் பண்றதுக்கான பொருட்கள், அதாவது பைப், ரெகுலேட்டர், இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். அப்புறம் ராமு தன்னோட ஏஜென்சில இருந்து ஒரு சில சிலிண்டர்களை திருடி கொடுத்துக்கிட்டு இருந்தான். பவன் அடுத்த நாளே தன்னோட கடையில பெரிய சிலிண்டர்ல இருந்து சின்ன சிலிண்டருக்கு கேஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சான். ஸ்டவ் ரிப்பேர் பண்றதுக்காக கஸ்டமர்ஸ் வந்தா பவன் அவங்க கிட்ட சொல்லுவான், அட என்ன சார், நீங்க ஸ்டவ்வை விட்டு தள்ளுங்க, இந்தாங்க கேஸ் சிலிண்டர், இனிமே கேஸ்லயே சமையல் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா பவனோட பிசினஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சிலிண்டர் சப்ளை பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் பவன் தன்னோட கடையில சிலிண்டர் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு போலீஸ்காரங்க அங்க வந்தாங்க. கடைக்குள்ள யாரு, வெளியே வாங்க. வாங்க சார், வாங்க. வணக்கம் சார், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? அட, நாங்க தான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. நீ சட்டவிரோதமா சிலிண்டர் ஃபில் பண்ணி விக்கிறியாமே. அடடா, அப்படியெல்லாம் இல்ல சார், யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க. பவன் வெளியில இருந்த போலீஸ்காரங்க கிட்ட வாதாடிக்கிட்டே இருந்தான். அப்ப உள்ள இருந்து பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு. அங்க இருந்த ஒரு சின்ன சிலிண்டரை ஃபில் பண்றதுக்காக பெரிய சிலிண்டரோட இணைச்சி வச்சிருந்தான். பிரஷர் அதிகமாகி திடீர்னு வெடிச்சு சிதறிடுச்சு. அதுல கேஸ் கம்மியா தான் இருந்தது, அதனால எந்த ஆபத்தும் ஏற்படல. ஆனா சிலிண்டர் வெடிச்சதால எல்லார் மூஞ்சியும் கருப்பாயிடுச்சு. அது சரி, எங்ககிட்டயே பொய் சொல்றியா? நீ வா ஜெயிலுக்கு, ஜெயில வந்து சிலிண்டரை ஃபில் பண்ணு. போலீஸ்காரங்க பவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பவன் ஒரு சத்தியம் பண்ணான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தப்பான வேலையை செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணான். பாடம், நாம எப்பவுமே சட்டவிரோதமான வேலையை செய்யக்கூடாது. சிக்கன் சூப்காரனோட வெற்றி. சந்தன் சிவ் கிராமத்துல தன்னோட அப்பா அம்மா ரோஷன் கமலாவோட சேர்ந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தான். சந்தன் தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையா இருந்தான். சந்தனோட அப்பா அம்மாவும் சந்தனை ரொம்ப செல்லமா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க.
சந்தனோட அப்பா கிராமத்துல விவசாய வேலைய செஞ்சுகிட்டு இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ரோஷனோட நண்பன் சோகன் அவரை பார்க்க வந்தாரு. நீ எப்படி இருக்க ரோஷன்? நீ ஏன்பா டல்லா இருக்க? என்ன சொல்றது சோகன், விவசாயம் பண்ணி குடும்பத்தை நடத்த முடியல, வேற என்ன வேலை செய்யறதுன்னு புரிய மாட்டேங்குது. அட ரோஷன், உன் வீட்டுக்கு பின்னாடி எவ்வளவு நிலம் காலியா இருக்கு, நீ அங்க கோழி பண்ணைய ஆரம்பிக்க வேண்டியது தானே? சோகன் சொன்ன ஐடியா ரோஷனுக்கு பிடிச்சிருந்தது. அவன் அவன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன வீட்டை கட்டி அங்க கோழிகளை வளர்க்க ஆரம்பிச்சான். அப்புறம் கிராமத்துல இருக்கிறவங்க சிக்கன் தேவைப்பட்டா ரோஷனை தேடி வந்துருவாங்க. ரோஷன் அவங்க விருப்பப்படி கேட்ட சிக்கனை தந்துகிட்டு இருந்தான். அப்புறம் சாயந்தரம் மீந்த சிக்கனை வீட்டுக்கு கொண்டு வந்துருவான். அட தம்பி சந்தன், வந்து சாப்பிடுப்பா, இன்னைக்கு உனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் சூப் பண்ணிருக்கேன்பா. பிரமாதமா, நீங்க பண்ண சிக்கன் சூப் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்பா அம்மா அதிகமா செல்லம் கொடுத்ததுனால அவன் படிக்கவும் இல்ல வேலையும் செய்யல. ஒரு நாள், அட இங்க பாருப்பா சந்தன், எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுப்பா, நீ ஏதாவது ஒரு வேலை செய்ய ஆரம்பி சரியா? அப்பா, உங்களோட கோழி பண்ணைய நான் தானே இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன், நான் அந்த வேலையே செய்யறேன். அப்படின்னா சரிப்பா, நீ நாளையில இருந்து அந்த வேலைய பாரு. அடுத்த நாள்ல இருந்து சந்தன் தன்னோட அப்பாவோட கோழி பண்ணையில வேலை செய்ய ஆரம்பிச்சான். அன்னைக்கு சாயங்காலம், அப்பா இப்போ மீதி இருக்கிற சிக்கனை நம்ம என்ன பண்றது? ஆமாப்பா, நானும் இதைத்தான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சில சமயம் நான் இத மிருகங்களுக்கு போட்டு வந்துருவேன். அன்னைக்கு ராத்திரி சந்தன் தன் அம்மா கையால பண்ண சூப்ப சாப்பிடும் போது அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அடுத்த நாள் காலையில சந்தன் தன்னோட அப்பா கிட்ட சொன்னான். அப்பா, பேசாம நம்ம மீதி இருக்கிற சிக்கனை வச்சு சிக்கன் சூப் பண்ணி வித்துடலாமே. அதுவும் நல்ல யோசனை தான். சிக்கன் சூப்ப நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அடுத்த நாள்ல இருந்து சந்தன் சிக்கன் வியாபாரத்தோட சேர்த்து சிக்கன் சூப்பையும் விற்க ஆரம்பிச்சான். ஜனங்களுக்கு அவங்க பண்ண சிக்கன் சூப் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அட பிரமாதம் ரோஷன், நீங்க தயாரிக்கிற இந்த சிக்கன் சூப் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப நன்றி சார், இதெல்லாமே என் பிள்ளையோட ஐடியா தான். காலப்போக்குல சந்தனோட சிக்கன் சூப் வியாபாரம் நல்லா நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சிட்டில கூட அவனோட சிக்கன் சூப் கடையை திறந்தான். வெற்றிகரமான சிக்கன் சூப் கடைக்காரர்னு அவரை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. சோம்பேறியான சந்தன் வெற்றிகரமான சிக்கன் வியாபாரி சந்தனா மாறிட்டான். பாடம், ஒரு நல்ல சிந்தனை நல்ல உழைப்பு நம்ம வாழ்க்கையே மாத்திடும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.